இப்போ மாங்கல்யத்தை எடுத்துடுவாங்க. தோ பண்டிதரே, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அது ஜுவல்லர் வந்துட்டே இருக்காரு. இதோ வந்துருவாரு. ராக்கி மேடம், இதோ வந்துட்டாரு. இதோ உங்களோட மாங்கல்யம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். யூ வெல்கம். மாங்கல்யம் வந்துருச்சு. பிடி, உன் அண்ணா கிட்ட கொடு, அவனோட மனைவிக்கு போட்டு விடுவான். கரண், இந்தாங்க மாங்கல்யத்தை பிடிங்க, நான் மந்திரங்களை ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்க இவங்க கழுத்துல மாங்கல்யத்தை போடலாம். மாணிக்கவல்லியே போற்றி, ஓம் முத்து நாயகியே போற்றி, ஓம் வாழ்வு அருள்வாய் போற்றி. இப்ப பொண்ணு கழுத்துல நீங்க மாங்கல்யத்தை போடலாம். Fantastic. நான் நினைச்ச மாதிரியே இவங்க கல்யாணம் நடந்துருச்சு. இதுக்கப்புறமா யாராலையும் ரிஷபை காப்பாற்றவே முடியாது. தன் 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 கல்யாணம் நடந்துருச்சு. நான் என்னமோ பண்ணேன். இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணேன். பிரீதா வந்த உடனே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம்னு நினைச்சேன். ஆனால் அது நடக்கல. இன்னைக்கு இது நடந்திருக்குன்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம், பிரீதா மட்டும்தான். All credit goes to you, Pritha. I won't spare you. Please, நீங்க டாக்டர் கூப்பிடுங்க. நான் ரொம்ப நேரமா இங்க நின்னுட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது டாக்டர் கூப்பிடுங்க ப்ளீஸ். என் பொண்ணுக்கு அங்க ரொம்ப நேரமா ரத்தம் போய்கிட்டே இருக்கு. அவ மயக்கமாக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர் வந்துட்டு இருக்காரு, ஆனா அவர் வரது கொஞ்சம் நேரம் ஆகும். வழக்கமா பாக்குற டாக்டர் இல்லனா வேற யாரையாவது கூப்பிடுங்க. இந்த ஹாஸ்பிடல்ல எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க? மேம், மத்த எல்லா டாக்டரும் பிஸியா இருக்காங்க, வேற எந்த டாக்டரும் இல்ல மேம். என்னங்க நீங்க? அவங்க டாக்டர் தானே, அவங்களை கூப்பிடுங்க, வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே மேம், ஆனா அவங்க இந்த நேரத்துல எந்த பேஷண்டையும் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க லாஸ்ட் 27 ஹவர்ஸ் தான் இங்க வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்க எந்த பேஷண்டையும் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. வனிதா, வாட் ஹேப்பன்ட்? டாக்டர், டாக்டர் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எனக்கு தெரியும் டாக்டர், நீங்க 12 மணி நேரமா இங்க வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என் பொண்ணுக்கு இங்க ரொம்ப அடிபட்டு இருக்கு. அவளுக்கு நிறைய ரத்தம் போய்கிட்டு இருக்கு. நான் இவங்க கிட்ட எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், 5 நிமிஷம் 5 நிமிஷம்ங்கிறாங்க. ஆனா யாரையும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. பிளீஸ் டாக்டர், பிளீஸ் டாக்டர், உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். நீங்களா வந்து பாருங்க டாக்டர். வாங்க டாக்டர், வந்து பாருங்க. ஓ மை காட், கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கே. இவளுக்கு இவளுக்கு ஒண்ணு ஆகாதுல்ல. பிரீதா, கல்யாணத்தை நிறுத்தணும். கல்யாணம் நின்று போயிடுமா? இந்த கல்யாணம் நின்று போயிடும். அமர், உடனே அவங்களை கூட்டிட்டு வா. நீங்க ரெண்டு பேரும் அக்னியை வளவர எழுந்து நில்லுங்க.
இப்ப பொண்ணுதான் முன்னாடி வரணும். இதுல சொல்லப்படுற வாக்குகளை நான் அப்படியே மாத்தி சொல்ல போறேன். உங்க எல்லாரையும் நான் அழிக்க போறேன். இவங்க எல்லாரும் வாழும் போதே நரக வேதனை அனுபவிப்பாங்க. இந்த ஷர்லின் ராஜ்யத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. மருமகனா ஷர்லின் மாதிரி இருக்கணும். மேடம் நீங்க எங்க இருங்க, சீக்கிரம் பாத்து கேர்ஃபுல். டாக்டர் மேடம் இங்க கடவுளே, என் பொண்ணு இந்த நிலையிலயும் அந்த கல்யாணத்தை பத்தி தான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கா. கடவுளே, எப்படியாவது அந்த கல்யாணம் நடக்காம இருக்கணும். அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பொண்ணு நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவ நல்லவ கிடையாது, சூழ்ச்சிக்காரி. இதோட உங்க கல்யாணம் சிறப்பா நடந்து முடிஞ்சது. பிருத்வி பேபி எனக்கு ரிஷப்க்கு கல்யாணம் ஆகணும்னு கனவு கண்டான். இன்னைக்கு அந்த கனவு நிறைவேறிடுச்சு. அவனுடைய பேபி ஏன் வயித்துல இருக்கு, என்னோட கனவு நிறைவேறிடுச்சு. இப்ப நீங்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிருங்க. Congratulations, Mr. and Mrs. Rishabh. உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் பேரு விளங்க வாழணும். உங்க ரெண்டு பேருக்கு நான் ரொம்பவே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நான் மனசார ப்ரே பண்றேன், விஷ் பண்றேன். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உங்களோட எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிடணும். ஐ மீன் உங்க மொத்த பாசமும் இவங்களுக்கு கிடைக்கணும். எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டேன். நீ ரொம்ப நல்லவன்பா. எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், உனக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கணும். கப்பார், உன்னோட அப்பா எப்பவும் கூட இருப்பான். உண்மையான சந்தோஷம் எனக்கும் பிருத்விக்கும் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஃபைனலி நாங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டோம். அந்த பிரீதா என் கல்யாணத்தை நடத்த எவ்வளவு முயற்சி பண்ணால ஆனா அவளால முடியல. இந்த ஃபேமிலியில மருமகையில ரொம்ப பெரிய பிரச்சனை தான் உங்க எல்லாருக்கும் தேடி வந்துட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த சூனியக்காரிக்கும் ரிஷப் சாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளவு பெரிய வீட்டுல மருமகள சுத்திட்டு இருக்க போறான். இந்த கல்யாணம் இருக்கே ஆல் தேங்க்ஸ் டு மை அக்கா பிரீதா அக்கா. சீரியஸ்லி ஐ கான்ட் பிலீவ் திஸ். இப்போ இது என்னது? இது குங்குமம். எனக்கு நம்பிக்கை இல்ல. பிரீதா அக்கா பயந்துருப்பாங்களா?
எனக்கு அந்த மாதிரி சவரவே இல்ல. நீங்க இங்க பேசிட்டு இருக்கீங்க, ஆனா குங்குமா எங்க? இதோ இருக்கே. அப்படின்னா கீழே வாங்க, அம்மா கோவமா இருக்காங்க. நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம். என்ன முகூர்த்தம், என்ன முகூர்த்தம்! கல்யாணத்துல மூணு வாட்டி தரங்களா இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டியே முகூர்த்தம் போயிருக்கும், செகண்ட் தேர்ட் வாட்டியெல்லாம் முகூர்த்தம் இருக்குமா என்ன? ஒன்னும் புரியல எனக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு கல்யாணமே கிடையாது, இதுக்கு முகூர்த்தம் வேற. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் முகூர்த்தமே பார்க்கவே கூடாது. என்ன கேட்டா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த நடந்த கல்யாணத்தை அப்படியே ரிவர்ஸ் போய் அப்படி கேன்சல் பண்ணி விட்டுருவேன். நடக்க வேண்டியது நடந்துருச்சு. இனிமேல் ராக்கி மாம் கிட்ட யாருனாலையும் பிரச்சனை பண்ண முடியாது. அவங்க ஃபுல் கோவத்துல இருக்காங்க. அவங்க எல்லா சடங்கையும் கல்யாணத்துல பண்ற மாதிரி இல்ல, ஏதோ பிடிவாதத்துல பண்ற மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன், குங்குமத்தை எடுத்துட்டு வாங்க, இல்லாட்டி மூணு பேருக்கும் திட்டு விழுகும். ப்ளீஸ் லெட்ஸ் கோ. சரி வா போலாம். நல்லா இருக்கீங்கல்ல மேம், ப்ளீஸ் வாங்க, இங்க வந்து உட்காருங்க. வாங்க பாத்து வாங்க மேடம், பாத்து வாங்க மேம். நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்து அனுப்புறேன், நீங்க ஜூஸ் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஓகே, நான் இப்ப வந்துடுறேன். இவங்களுக்கு என்ன தெரியும், தான் பொண்ணு இப்படி முடியாம கிடைக்கும் போது எந்த அம்மாவால ரிலாக்ஸா இருக்க முடியும்? அடி கடவுளே, என் பொண்ணுக்கு எது வாழக்கூடாது. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ஷர்லே, நீ என் விஷயத்துல பண்ணதை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா என் பொண்ணு மேல நீ கைய வச்சுட்டல்ல, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ஷர்லே. ஒரு அம்மாவோட மனச வருத்தப்பட வச்சிருக்கேன். இதுவரைக்கும் நான் உன்னை பார்த்து பயந்துகிட்டு இருந்தேன் ஷோலி, ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். நான் ஒரு அம்மா, இதுவரைக்கும் நீ அம்மாவோட கோவத்தை பார்த்துருக்க மாட்டேன், அம்மாவோட பாசத்தை பார்த்துருக்க மாட்டேன். ஒரு அம்மா மனசளவுல எவ்வளவுதான் பலவீனமானவளா இருந்தாலும், அவ குழந்தைங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணாங்கன்னா அவளுக்குள்ள இருக்கிற மொத்த பலமும் வெளியில வந்துடும். என்னோட பலத்தை நீ இதுவரைக்கும் பார்த்ததில்லை, அதோட சக்தி என்னங்கிறத இன்னைக்கு நான் உனக்கு காட்டுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் இன்னைக்கு மாமியார் ஆயிட்டேன். இன்னைக்கு என்னோட பெரிய மருமகளோட கிரக பிரவேசம் நடக்குது. ராக்கி ஆண்டி, இந்த மருமக உங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ண போறாங்கறத பாத்துக்கிட்டே இருங்க. நீங்க எல்லாரும் நான் ரொம்ப சிம்பிளான நல்ல மருமக டைப் பொண்ணுன்னு நினைக்கிறீங்க. மருமகளா வந்து இவங்க வீட்டை அழகாக்குவன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்பேன்னு நினைக்கிறீங்கல்ல? இல்ல, நான் மருமக இல்ல, நான் ஒரு கிடியா இருக்க போறேன். உங்க வீட்டுல ஒவ்வொரு மூலையிலயும் நான் கிடியா விழதான் போறேன். உங்க யாருக்கும் என்னை பத்தி தெரியல. ஷர்லின், உன்னோட வலது காலை வச்சு இந்த கலசத்தை தள்ளுமா, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வாமா. இந்த சடங்கோட அர்த்தம் என்னன்னா, வீட்டோட லட்சுமி வீட்டுக்குள்ள வரதா அர்த்தம். மருமகன் நிறைய சந்தோஷத்தை கொண்டு வருவான்னு அர்த்தம். சரி, Thank you.
நல்லபடியா முடிஞ்சது. இப்போ அடுத்த சடங்க தொடங்கலாம். சஞ்சனா, அடுத்த சடங்குக்கு எல்லாத்தையும் தயார் பண்ற வரைக்கும் நான் ஷர்லின ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். ரொம்ப டயர்டா இருப்பா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். மகேஷ், நீங்க ரிஷப நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதானே இருக்கணும். அதுதானே முறையும் கூட. ஒரு நிமிஷம் பா. ஷர்லின், வாமா. ஷர்லின், நீங்க பாருமா, இன்னையில இருந்து இந்த ரூம் ரிஷப்க்கு மட்டும் இல்ல, உனக்கும் சொந்தமானது. ரிஷப்க்கு இந்த ரூம்ல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ, இன்னையில இருந்து அதே உரிமை உனக்கும் இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்தத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மோதிரத்தை தேடுற சடங்கு ஆரம்பமாயிடுமா, அதுல எல்லாரும் பிஸியா இருக்காங்க. எல்லாரும் ரெடியா எடுத்து வச்சதும் நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரியாம்மா? சரி, நீ உட்காரு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீ என்ன கூப்பிடு. சரி. ரிஷப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு, இந்த ரூமுக்குள்ள நுழையறதுக்கு நான் என்னென்னமோ பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனா ஃபைனலி நான் மிஸ்ஸஸ் ரிஷபா இப்போ மாறிட்டேன். இந்த ரூமுக்கு வந்துட்டேன். இங்கதான் என் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் என்னோட ஹஸ்பண்ட் கூட. நான் இது வரைக்கும் வந்துட்டேன். கடவுள் தான் நம்ம விதியை எழுதுவாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா என்னோட கேஸ்ல இட்ஸ் டிஃபரண்ட். நானே என் விதியை எழுதிக்கிட்டேன். இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த இடம், இதெல்லாம் நானே எனக்காக எழுதினது. இந்த பூ, இந்த ரூம், இந்த பூ மாதிரி ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆனா இந்த வீட்டோட அழக, பாசத்துக்கும் உறவுக்கும் இருக்கிற அழக, இவங்களுக்குள்ள இருக்கிற அன்ப, இந்த பூ மாதிரி நசுக்கி தூக்கி போட்டுருவேன். யாருடைய மனசுலாம் பாசம் இருக்கோ அவங்க மனசுல வெறுப்ப நிரப்புவேன். எதெல்லாம் எங்க அழகா இருக்கோ அதோட அழகெல்லாம் நான் பறிச்சிடுவேன். இவங்களுடைய விதி அப்புறம் அடையாளம் எல்லாத்தையும் நான் மாத்திடுவேன். ஏன்னா ஷர்லின் இந்த வீட்டுக்கு வந்துட்டா.